வேற லெவல் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குற மாதிரி ஃபுல் கூஸ்பம்ப்ஸ் எல்லாத்தையும் கேளுங்க எல்லாருமே எஃப்டிஎஃப்எஸ் மாதிரி தான் என்ஜாய் பண்ணாங்க இன்னும் எத்தனை தடவை போட்டாலும் சரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஓவர் நடக்கிற மாதிரியே ஓடும் வெற்றி வரணும் வெற்றி வர தலைவரிக்கணும் மெர்சல் எப்படி இருந்ததுன்னா மெர்சல் மாதிரி தான் இருந்தது வேற என்ன சொல்லணும் ஒரே வார்த்தை மெர்சல் தான் அதுதான் தலைவா சீனு அந்த அப்படியே இன்னும் கண்ணிலே நிற்குது அந்த ஆலப்புறம் தமிழன் பாட்டு ஒரு பாட்டு போதும் நண்பா அவ்வளோதான் வேற எதுவும் சொல்றதுக்கே இல்லை அந்த ஆலப்புறம் தமிழன் பாட்டு அந்த ஒரு பாட்டு போதும் அதில் இருக்க ஒவ்வொரு வரியும் போதும் அதுவே பல பேருக்கு செருப்பா வச்ச மாதிரி இருக்கும் அந்த பாட்டு இதை விட வேற எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல ப்ரோ செம எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ தொண்டையே போயிடுச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு எத்தனையோ படம் வந்திருக்கு ஏன் மெர்சல் வரணும் அதான் தளபதி தரமான படம் எத்தனை தடவை பார்த்தாலும் போர் அடிக்காது ப்ரோ அது அப்படியே இருக்கு ப்ரோ சான்ஸே இல்லை படம் அந்த மாதிரி அட்லீஸ்ட் திரும்ப கண்டிப்பா படம் பண்ணி ஆகணும் ப்ரோ அந்த மாதிரி பண்ணியிருக்காப்புல பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கூஸ்பம்ப்ஸ் வேற மாதிரி ஏ ரகுமான் பிஜிஎம்லாம் சொல்லவே தேவையில்லை வா சான்ஸே இல்லை ப்ரோ நான் செமையா இருந்துச்சு நான் பட்டாசா இருந்தது சொல்ல போனா தியேட்டர்ல அது எப்படி சொல்றது அந்த வைப்பு கொடுத்துச்சு நல்லாவே இன்னும் இப்போ வாரிசு வருது அதுக்கும் இங்கே ரோஹினி தான் வருவோம் பார்த்துட்டு ஆனால் எங்களுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் அன்னைக்கு எப்படி நாங்கள் வந்தோம் காஸ்ட்யூம் அதே தான் இன்றைக்கும் நாங்கள் எப்போ ஸ்க்ரீனில் தளபதியாக பார்த்தாலும் எங்களுக்கு எப்பவுமே ஒரே மாதிரி தான் தரிசனம் அது எந்த படமாக இருக்கும் அது அஞ்சு வருஷம் ஆகட்டும் போன வருஷம் திருப்பாச்சி போட்டாங்க 13 வருஷம் கழிச்சு போட்டாங்க அதுவும் நாங்கள் ஃபஸ்ட் டைம் எப்படி பார்த்தோமோ அதே என்ஜாய்மெண்ட் தான் இப்போவும் பாருங்கள் இப்போவே எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல புரியுதுங்களா பட் நாங்கள் இது மட்டும் இல்லாமல் வெளி தோட்டத்துலேயே வந்து அன்னதானம் பண்ணுறது அந்த ரோட்டில் பார்த்து தூங்குவாங்களே இடம் அவங்களை பெட்ஷீட் வழங்குறது இது மாதிரி எல்லா நலத்திட்டவங்களும் பண்ணுவோம் அது வந்து சோசியல் மெசேஜாக இது வந்து எங்களை பிடிச்சி தளபதி நாங்கள் எப்படி ரசிப்போன்றது இங்கே இந்த ஷோ வாரிசு படம் எங்களோட நம்பிக்கைண்ணா நாங்கள் அது எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்னு நெக்ஸ்ட்டு ஆனால் எங்களுக்கும் தளபதிக்கும் மற்றவங்கள வாழை வச்சு தான் பழகும் நாங்கள் வாரிசையும் பிளாக் பஸ்டர் பண்ணுவோம் சொல்லவே தேவையில்ல அதையும் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுவோம் வாரிசோட வாரிசுக்கு எப்படி வெயிட்டிங்கோ அது அளவுக்கு நாங்கள் மிர்சலுக்கு நான் வெயிட் பண்ணி நேற்றுல தூங்கலை ஃபுல்லாக வெறும் வயதில் விட தண்ணி குடிச்சு தான் அவங்கள படம் பார்த்துருந்தேன் அந்த வைப்பா இருக்கு அது அப்படி இப்படி சொல்லி தெரிஞ்சது ஆலப்புறம் தமிழ் ரிப்பீட் போட்டாங்க மெர்சல் அரசன் டயர்டாகி முள்ள அந்த அளவுக்கு வந்து பண்ணுறாங்க சரமாக வேற மாதிரி இருந்தது அதுக்கோசம் நின்று வெயிட் பண்ணி தரமாக பண்ணுற சம்பவத்தை நாங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண வந்தோமோ அந்த அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணோம் ஒரு வாரமாக வந்து இதுக்கோசம் டிக்கெட் அழிச்சிக்கினு பேனர் அழிச்சிக்கின்னு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வைப்பா இருந்தோம்ல இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வாரிஸ் ட்ரைலர் தான் வாரிசு 4 மணி ஷோ கண்டிப்பாக அது 2000 ரூபாய் இருந்தாலும் சரி 3000 ரூபா சரி ஃபஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும் 2 மணிக்கு ஃபஸ்ட் ஷோ வேறு லெவல் தான் பொங்க மாறுது படம் திரும்ப எல்லாரும் போய் போய் பாருங்க திரும்ப தியேட்டர்ல போட சொல்லுங்க படம் டெய்லி எல்லா தியேட்டர் வந்து பாருங்க நான் கதி கலங்க நான் தியேட்டர் அப்படியே அடிச்சிட்டு விடாதீங்க படம் சூப்பரா இருந்துச்சு நான் மெர்சல் படம் செம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அப்படியே சவுண்ட் கிளியுது தியேட்டர் ஃபுல்லா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரி தான் இருக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாம் ஒருத்தர் கூட உட்காரல எல்லாம் எழுந்து நின்று தான் கத்திட்டு இருக்காங்க ஆ அதே ஃபீல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது 2017க்கு அப்புறம் பார்க்குறேன்னா ரொம்ப எக்ஸைட்டாக இருந்து அதனால தான் வந்தோம் நானும் ஃப்ரெண்டும் ப்ரோ வேற லெவலில் இருந்தது ப்ரோ ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டோ பார்த்த மாதிரி இருந்தது தளபதியை விஜய் படம்னாலே எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் விஜய் படம்னாலே மாசம் தான் ப்ரோ இருக்கும் ப்ரோ எப்போ பார்த்தாலும் விஜய் எப்போ புதுசாக வெற்றி மாறுங்க எல்லாமே வெற்றி மாறாய் எப்போ விஜய்னாலே ஒரு தனி கிராக்டர் ப்ரோ அவர் மாதிரிலாம் வரும் அது இனிமேல் யாரும் கிடையாது வெற்றி மாறன் கிராக்டர் எப்பவுமே வரல அதுக்காக தான் 5 வருஷம் வெயிட் பண்ணி பிளாக்ல இந்த படத்தையே பிளாக்ல வாங்கி 300 ரூபாய் பார்த்தேன் ப்ரோ நான் இந்த படத்தையே எல்லாம் தளபதிக்காக தான் வேற ஒன்றும் இல்லை ப்ரோ கலப்படம் துணிவும் வரும் தளபதி படம் வாரிசும் வரும் ரெண்டு பேருமே வேற மாதிரி தேவையில்லாமல் இவங்களுக்குள்ள அச்சிக்கினது தான் இஷ்டம் வேற லெவலில் இருந்துச்சு நான் சொல்ல போனால் அதான் நான் 5 இயர்ஸ் முன்னாடி அட்டன் பண்ண வைபு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இதில் இருந்துச்சு ஸோ செம்மையாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு அதை அதுக்கு மேலே கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் நாங்கள் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அதுவும் ஆலப்போகிறான் தமிழன் சாங்கு முன்னாடி போய் நான் ஆடணும் பயங்கரமாக தனியாக தான் வந்திருக்கேன் போய் பார்த்து என்ஜாய் பண்ணி வந்தேன் வீடியோ எடுத்து என்ஜாய் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஸ்டெப்பு போட்டு வந்துட்டேன் வேறு லெவலில் இருந்துச்சு வேறு லெவலில் இருந்தது உள்ள செலிப்ரேஷன்லாம் பக்காவாக இருந்தது விட்டு போகிற மாதிரி தெரில அந்த மாதிரி தெரில புதுசாக வந்து இதுவாகிற மாதிரி இருக்குது சூப்பராக இருந்தது ஆமாம் சாங் 2 தடவை போட்டிருந்தாங்க ஆலப்புறம் தமிழன் சூப்பராக இருந்துச்சு மேஷப்ஸ்லாம் நல்லா இருந்தது ஒரு 3-4 மேஷப்ஸ் போட்டிருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்தது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் செம்மையாக இருந்துச்சுண்ணா செம்ம வைபாக இருந்துச்சு உள்ள அப்படியே எஃப்டிஎஃப்எஸ்ஸோட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சாங்ஸ் ஆலப்புறம் தமிழ் மட்டும் ஒரு 1 போட்டாங்க சூப்பராக இருந்துச்சு வேறு லெவல் ஃபுல்லாக வேணும் அதெல்லாம் சும்மாவே கற்றுவோம் நாங்கள் என்ட்ரி வெற்றிமாறன் என்ட்ரிலாம் சூப்பராக இருந்துச்சு நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு வெற்றிமாறன் என்ட்ரி தான் இல்லை சூப்பராக இருக்குது செம்மையாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா 2 வாட்டி போட்டாங்க நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் ஷோ மாதிரி இல்லை அதெல்லாம் 2x இருக்குது அவன் வாய்ஸ் பயங்கரமாக எதிர்பார்க்க ப்ரோ தளபதி சொல்ல வேணும் விஜய் வந்தாலே போவோம் படம் ஹிட்டோ ஃப்ளாப்போ விஜய் வந்தால் பார்த்து நாங்கள் போவோம் அவ்வளோதான் நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ எஃப்டிஎஃப்எஸ் பார்த்த ஃபீலாக இருந்துச்சு நல்லா இருக்குது நல்லா இருக்குது ப்ரோ வேற லெவல் பக்காவாக எடுத்துருக்காங்க வாரிசு அது எக்ஸ்பெக்டேஷன் வரப்போ தெரியும் வேற லெவல் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஆமாம் காஸ்ட்யூம் பார்த்தாலே தெரியல என்ன சொல்கிறது ப்ரோ 10 வாட்டி பார்த்தாச்சு இப்போயும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி பிறந்தநாள் இதை விட தளபதி தரிசனம் இதை விட கிஃப்ட் எனக்கு கிடையவே கிடையாது ப்ரோ அந்த மாதிரி இருந்துச்சு தொண்டெல்லாம் பாருங்கள் எப்படி கட்டின்னு இருக்குன்னு
பா வேற லெவல் ப்ரோ. பிஜிஎம்லாம் அந்த மாதிரி ஏர்மன் பின்னி பரல எடுத்திருக்காரு. காஸ்டியூம் பார்த்தாலே தெரியணுமே, அதுதானே வெயிட்டிங். ஆக்சுவலாக வேற மாதிரி கேரக்டரைசேஷன் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு கெட்டப்லையும் சரி, இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே கல்லை. இதுக்கே சொல்லணும்னா சொல்ல தேவையில்லை, வாரிசு சொல்ல அவ்வளோதான். இந்த வாட்டி வாரிசு பொங்கல் தான் ப்ரோ. அதோட பயங்கரமாகவே இருக்குது, இவ்வளோ பேர் இவ்வளோ ஐப்பு. அது எப்படா வாரிசு வரும்ன்ற அளவுக்கு வெயிட்டிங் வந்துச்சு. மாசா இருக்குமா தளபதினாலே என்ட்ரி போய் மாசா இல்லாமல் இருக்குமா? தளபதி என்ட்ரினாலே மாசம் ப்ரோ. வாரிசு கண்ண முன்னா வாரிசு தான் ப்ரோ, கனவுல வருது வேற எதுவுமே வரல ப்ரோ. அந்த அளவுக்கு ஐப்பு இருக்கு. ப்ரோ எங்களுக்கு புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கு, எதுவுமே பழசு மாதிரி ஃபீல் ஆகலை. பக்கா தடவை இன்னொரு தடவை கூட போய் பார்ப்பேன். அது அதை விட இது எக்ஸ்ட்ராவே இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். ஏன்னா அப்போ வந்து நாங்கள் எல்லாமே கலைஞ்சி கலைஞ்சி வேறு 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 தடலில் இருந்திருப்போம். ஊரறிய இங்கே மொத்த பேரும் சேர்ந்து செலிப்ரேஷன், அதுவும் அந்த ஆலப்புறான் தமிழ் என்றால் வேறு லெவல். அது சொல்லவே தேவையில்லை. வெற்றி மாறன் தானே எங்களுக்கு ஃபுல்லாகவே. வெற்றி மாறன், மாறன், வெற்றி எல்லாமே மோஸ்ட்லி அட்லியை பற்றி தெரியுங்க எப்படி எப்படியே சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் நாங்கள் குறை சொல்ல மாட்டோம் எங்கள் சைடில் இருந்து. படம் மாசே நம்ம உதாரணத்துக்கு போன இது வந்து பீஸ்ட் ரொம்ப கலாச்சிருந்தாங்க. நான் பேசிக்காக ஒன்று சொல்கிறேன், இந்த ஏர்போர்ட்டு இப்போ கேஜிஎஃப் வச்சு இது சொல்லியிருந்தாங்களே, அப்போ துபாய்க்கு எப்படி போனார் கேஜிஎஃப்? புரியுதுங்களா? இப்போது ஒரு குற்றம் வந்து நம்ம கட்டுப்பிடிலாம் எப்படி வேணால் இது பண்ணலாம். இன்னாருக்கு இப்போ தளபதினா அது எப்படி தளபதினா இவ்வளோ இதுக்கு இதுவாக அது அதுதான் மேட்ரு. அதுதான் மேட்ரு. கரும்பான சம்பவம் இருக்கு அதெல்லாம் ப்ரோ வேறு லெவல். பார்த்தீங்களே ஃபேன் ப்ரோ, தளபதி ஆக்டர்ஸ் வந்து எப்படி சொல்லுது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க ப்ரோ. இப்போது துணிவு வந்து நாங்கள் வந்து விறக்கலை, எனக்கு துணியும் பிடிக்கும் தலையும் பிடிக்கும். அதுன்னு தளபதியை வந்து நம்ம தாழ்த்தக்கூடாது. புரியுதா? இப்போது ஒரு ஒரு இப்போ உதாரணத்துக்கு இந்த இது சொன்னாங்க, சாங் ஒன்று வந்தது, அதை வச்சு அதனால் ஒன்று டியூனை போட்டுறாங்க. ரஞ்சிதமே அந்த சாங் வச்சு பார்த்தீங்களே டியூனை வச்சு போட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா அனிருத்து எதனா ஒரு சாங் அப்படி வரதான் செய்யும். இப்போ எல்லாத்துக்கும் அப்படி இதை பண்ண முடியும். அப்படி பண்ணால் எல்லா சாங்கும் அப்படி தான் ஆகும். ஏன்னா ஒரு சாங் டியூனு வந்துதான் இருக்கும். அது அவன் சொல்கிற சொல்லுன்னு தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து பாருங்கள் வாரிசு படம் தரமாக இருக்கும். அந்த வாட்டி இப்போ பீஸ்டுக்கு சொன்னாங்க தெரியுமா, அவங்களாம் வாரிசு வரானுங்க செருப்பட்டி வாங்குறானுங்க பாருங்கள். வேறு லெவல், சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில் இருந்தது. அதெல்லாம் ஒன்ஸ் மோர் ரெண்டு வாட்டி போட்டாங்க, கேட்டு ரெண்டு வாட்டி ஒன்ஸ் மோர் போட்டு சரியான டான்ஸ் உள்ள